அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சக்கர நோய் கண்டுபிடிச்சனையும் நிறைய பேரோட மனசில் வர சில கேள்விகள், அதுக்கான சில பதில்கள். ஏன்னா வந்து சர்க்கரை வந்து ஆரம்ப கட்டத்தில் சரியான கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா பின்விளைவுகள், சக்கரை நோயினால் வர பின்விளைவுகளை வெகுவாக தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது பல ஆய்வுகளில் சொல்லுது. ஆனால் அது நிறைய பேர் செய்கிறதில்ல, ஏன்னா அவங்க மனசில் இருக்கிற சில சந்தேகங்கள் குழப்பங்கள்னால. ஸோ அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இதில் வந்து ஒரு நாலு கேள்வி வந்து நம்ம வந்து நாலு கேள்வின்னு வச்சுக்கலாம், சந்தேகம்னு வச்சுக்கலாம். அது வந்து மக்கள் மனசில் பொதுவாக இருக்குது. முதல்ல வந்து இந்த மாதிரி சந்தேகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறிகுறிகள் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் செக் பண்ணுறது, ஒரு கேம்பில் செக் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு இன்சூரன்ஸ்க்காக செக் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபீவர்னு செக் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிறைய பேர்த்துக்கு மனசில் இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இது என்னப்பா உண்மையிலையுமே நமக்கு சர்க்கரை இருக்குது, நமக்கு தான் ஒன்றுமே இல்லையே, இது சர்க்கரை உண்மையிலையுமே நமக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணாமல் நமக்கு இருக்காது இல்லை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே நிறைய பேர் போகிறாங்க. இது ஒரு தவறான போக்கு. முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பரிசோதனை கூடம் லேபில் வந்து போய் உங்களுக்கு வெறும் வயிற்று சர்க்கரை, சாப்பிட்டதுக்கப்புறம் சர்க்கரை, அதே போல் இந்த HbA1c சர்க்கரை, மூணு மாத சராசரி சர்க்கரை நீங்கள் எடுங்க. உங்களோட வெறும் வயிற்று சர்க்கரை 125 மேலேயும் சாப்பிட்டு சர்க்கரை 200 மேலேயும் இருந்தாலோ, இல்லை உங்களோட HbA1c இந்த 3 சராசரி சர்க்கரை அளவு 6.5 மேலே இருந்தாலோ, உங்களுக்கு சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ முதல்ல வந்து அக்செப்ட் த ஃபேக்ட், என்ன உண்மையோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்றுக்காமல் இந்த பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருந்துருச்சு அப்படிங்கிற கதையாக, நமக்கு இருக்காது, நமக்கு இல்லை, இது தப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணுறதை விட, முதல்ல வந்து இருக்கா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட் உங்களோட சந்தேகத்துக்குரிய பதில். ரெண்டாவது, சரி சக்கரை வந்துருச்சு, நான் இப்போ இருந்தே மருந்து மாத்திரை சாப்பிடணுமா டாக்டர், நான் இப்போ இருந்தே மருந்து மாத்திரை சாப்பிட்டா எப்படி, நான் ஏதாவது இப்போ வந்து உணவு கட்டுப்பாடு இல்லைனா வந்து உடற்பயிற்சியில் நான் வந்து சரி பண்ணிக்க முடியுமா இப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. நிறைய பேர் வந்து அதை வந்து சரியான அணுகுமுறையில் பண்ணாமல், நமக்கு சக்கரை இருக்கு இப்போ நம்ம வந்து டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ ஆலோசனை எடுக்காமையே பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கான என்னோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சர்க்கரையை செக் பண்ணி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, உங்களோட 3 சராசரி சர்க்கரை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களோட 3 சராசரி சர்க்கரை அளவு 8% கீழே இருக்குன்னா, நீங்கள் சரியான வாழ்க்கை முறையை நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலை, எக்ஸசைஸ் பண்ணலை, வாக்கிங் டயட்டெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற கட்டத்தில் முறையான ஒரு கன்சல்டேஷன் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு வாழ்க்கை முறை மாற்றத்தை மட்டும் கடைபிடிச்சாலே நிச்சயமாக உங்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இதே உங்களோட HbA1c அளவு 8-10 இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். இல்லை அறிகுறிகள் இருந்தாலும் நிச்சயமாக மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதே போல் HbA1c 10% மேலே இருந்ததுன்னா, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இன்சுலின் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். பொதுவாக 10% மேலே இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அறிகுறி இருக்கும், பட் ஒரு சிலருக்கு அறிகுறிகள் இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நிச்சயமாக 10% மேலே இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக அதுக்குரிய சிகிச்சை இன்சுலின் ஊசியாக இருக்கலாம், அதுவும் வந்து கொஞ்ச நாளைக்கு போட வேண்டியதாக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் அதை தவிர்க்காதீங்க, சரியான சிகிச்சைக்கு நீங்கள் வந்து போய் தான் ஆகும். மூணாவது விஷயம், புதுசாக வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம்னா, ஒரு முறை நான் வந்து மருந்து மாத்திரை எடுத்துட்டேன்னா வாழ்க்கை பூரா இருக்குமா டாக்டர், இப்போ சுகர் வந்துச்சு மாத்திரை கொடுத்தா வாழ்க்கை பூரா சாப்பிடுமான்னு. ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கலாம், சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு முறை வந்துச்சுன்னா வாழ்க்கை பூரா நம்ம கூட இருக்கத்தான் போகுது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் மருந்து மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும், ஆரம்ப கட்டத்தில் ஒரு முறையான சிகிச்சையை நம்ம எடுத்து நம்மளோட HbA1c அளவு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, வெறும் உணவு கட்டுப்பாடுலையும் உடற்பயிற்சியிலையுமே கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, Type 2 Diabetes 90% பேர்த்துக்கு இருக்கிற சர்க்கரை என்னென்னா இந்த Type 2, ஒரு 2 சர்க்கரை. ஸோ இந்த 2 சர்க்கரை இருக்கவங்க நிச்சயமாக வந்து ஆரம்பத்தில் முறையான சிகிச்சை எடுத்தால் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சில காலமோ பல காலமோ சில மாதங்களோ இல்லை பல வருடங்களோ இருக்க முடியும், அது சாத்தியம். ஸோ அதனால் வந்து ஒரு முறை மெடிசன் எடுத்தால் வாழ்க்கை பூரா எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அது உங்களோட நீ சர்க்கரை எந்த வகை அப்படிங்கிறத வச்சு, எந்த அளவுக்கு நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கிறத வச்சு தான் அதை டிசைட் நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு மூணாவது சந்தேகம். நாலாவது இருக்கிற சந்தேகங்கிறத விட பயம். நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, டாக்டர் சர்க்கரை வந்துருச்சுன்னா காலில் புண்ணு வந்துடுமா, எனக்கு கால் எடுத்துருவாங்களா, எனக்கு கிட்னி கெட்டு போயிடுமா, இல்லை வந்து எனக்கு வந்து இருதய ப்ராப்ளம் வருமா, கண்ணில் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற பயம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது.
ஸோ இதனாலேயே ஏதாவது போனால் சொல்லிடுவாங்களோன்னு சிகிச்சைக்கே போகாமல் இருக்கவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் உங்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பின்விளைவுகள் வரதுக்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதை நான் சொல்லலை, பல ஆய்வுகள் வெளிநாடுகளில் இந்தியாவில் நடந்த பல ஆய்வுகளில் பல லட்சம் பேர்த்த ஃபாலோ பண்ணதில் மொதல் 10 ஆண்டுகள் நீங்கள் சர்க்கரை வந்து மொதல் 10 ஆண்டுகள் சரியான கட்டுப்பாட்டில் நீங்கள் சர்க்கரையை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் வரதுக்குரிய பின்விளைவுகள் வரதுக்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான் வீடியோவை நான் வந்து முக்கியமாக போடுறதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் 10 ஆண்டுகளில் அறிகுறிகள் பெருசாக இருக்காதனால யாருமே வந்து சரியான சிகிச்சைக்கு போகிறதில்ல. சரியான சிகிச்சை இல்லாதனால அடுத்த 10 ஆண்டுகளில் மிக மோசமான விளைவுகள், கிட்னி ப்ராப்ளம், கண் ப்ராப்ளம், கால் புண்ணு இந்த மாதிரி வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்து ஸோ சர்க்கரைன்னு கண்டுபிடிச்சா தயவு செஞ்சு சரியான சிகிச்சையை ஆரம்ப கட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த பாதிப்புகள் வராமல் தடுக்க முடியும். அதே போல் சர்க்கரை உள்ளவர்கள் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வருடம் ஒரு முறை நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கோம். கண், ஹார்ட், கிட்னி, கால், நரம்பு இதை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பாதிப்புகள் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறது மிக அவசியமானது. ஆரம்பகட்ட பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம வந்து முழுமையாக சரி செய்ய முடியும். ஸோ புதுசாக சர்க்கரை வந்தவங்க தயவு செஞ்சு சர்க்கரையை பார்த்து பயப்படாதீங்க. சர்க்கரை இருக்குங்கிறத முதல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மருந்து மாத்திரைகள் தேவையா இல்லையாங்கிறது மருத்துவரை கன்சல்ட் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த மருந்து மாத்திரை நிறுத்த முடியுமானா நிச்சயமாக நிறுத்த முடியும். பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்கு சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு சரியான ஃபாலோஅப் தொடர் சிகிச்சையில் இருந்தாலே நிச்சயமாக பின்விளைவுகள் அற்ற ஒரு நிலையில் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஆரோக்கியம் என்பதே ஆனந்தமயமானது. அதனால் வந்து ஆரோக்கியத்துக்குரிய அடிப்படை விஷயங்களை நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.